அல்லாவுடைய பண்பா. முத்தலிப் என்பது அல்லாவுடைய பேரா இருந்தா அப்துல் முத்தலிப் வைக்கலாம், முத்தலிப்புக்கு அடிமைன்னு சொல்லி. அப்படி அத கூட விளங்காத அளவுக்கு நம்ம அசத்து மாதிரி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த காசு வாங்கிட்டு நீங்க சொல்ற பேர் வச்சுட்டு போயிட்டாங்கல்ல அப்துல் முத்தலிப், அவங்க அவர் அப்துல் முத்தலிப்புக்கு வாப்பு அப்துல் முனாபு, அது ஒரு சிலை முனாபுக்கு அடிமை. முனாபுக்கு அடிமைனா முனாபுண்டு அல்லாவா? அப்ப ஒருவன் அடிமை என்று தன்னுடைய பெயரை சுட்டிக் கொள்வதாக இருந்தால் அது எதுவா மட்டும்தான் இருக்கணும், அல்லாங்கிறதோட மட்டும்தான் சேர்க்கணும். அதை தவிர எதனோட கொண்டு போய் நீங்க அப்து சேர்த்தாலும் அது வந்து குற்றம். அந்த மாதிரி அப்துல் சம்ச மாத்தி இருக்கிறாங்க, அப்துல் முத்தலிப மாத்தி இருக்கிறாங்க. அவ பாட்டனாருக்கு மாத்தலன்னு கேட்க கூட, அவர் போய் சேர்ந்துட்டாரு, உசுரோட தான் மாத்திருப்பாங்க. உசுரோட இருந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாரே, ஆனால் அவர் பேரை மாத்திருப்பாங்க. அவர் போய் சேர்ந்தவர் பேர் எப்படி மாத்த முடியும்? சேர்ந்தவர் பேரை நம்ம அப்படித்தான சொல்ல முடியும். இன்னைக்கு அப்துல் முத்தலிப் தான் அவரை சொல்லி குறிப்பிட முடியுமே, தவிர பேரை மாற்றோன்னா வேற ஆள் நினைச்சுக்கிறாங்க. வரலாற்றுல நம்ம பேரை மாத்த முடியாது, அவரே ஒத்துக்கிட்ட பிறகு தான் மாத்த முடியும். அப்ப ஒத்துக்கிறதுக்கு உசுரோட இல்ல, அதனால அவர் அப்துல் முத்தலிபாவே இருக்காரு. தவிர இந்த மாதிரி அப்துங்கிறத கொண்டு போய் எத்தனையும் சேர்த்தக்கூடாது. அப்துல் காபான்னு கூட வைக்கக்கூடாது, காபாவுக்கு அடிமைன்னு கூட வைக்கக்கூடாது, அப்துல் மசீதுன்னு கூட வைக்கக்கூடாது, பள்ளிவாசலுக்கு அடிமைன்னு கூட வைக்கக்கூடாது. அப்துன்னு சேர்க்கிறதா இருந்தா, அல்ல பெண்களா இருந்தாலும் அப்துக்கு பதிலா அமத்துன்னு சேர்த்துக்கலாம். பெண்கள் பெண்கள் அந்த மாதிரி பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பேரு அல்லாவுடைய பேர் வந்து நம்ம அல்லாவ ஆம்பளைக்கு அவுளியாவை தார பொம்பளைகளுக்கு ஆக்கி விட்டோம்ல, நம்ம என்ன பண்ணிவிட்டோம், அல்லாவும் ஆம்பளைக்கு பொம்பளைகளும் தரகாவுக்கு போ, ஆம்பளைலாம் பள்ளியாசலுக்கு வா அப்படின்னு ஆக்குனதுனால அல்லாவுக்கு அடிமையா இருக்கிற இந்த பேரை கூட, அதாவது அமத்துனா அப்துண்ட ஆம்பளை அடிமை, அமத்துனா பொம்பளை அடிமை, அல்லாவை சேர்த்து பொம்பளைங்க எப்படி பேர் வைக்கலாம், அமத்துல்லா, அமத்துர் ரஹ்மான், அமத்துர் ரஹீம், அமத்துல் ஜப்பார் அப்படின்னு அவங்க பேர் வைக்கணும். அது அல்லாவுக்கு விருப்பமான பேரு. அப்படியான பெயர்கள் பெண்களுக்கு சுட்டப்படுறதே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆம்பளைக்கு தான் அப்துல்லா அப்துல் ரஹ்மான், இவர் மட்டும்தான் அல்லாவுக்கு அடிமை, அவங்க எல்லாம் இல்லையா? அவங்களும் ஒரு நாலு பேருக்கு பேர் வச்சா என்ன, நம்ம வைக்கிறது இல்ல. அமத்துல் ஜப்பார், அமத்துல் ரஸாக்கு, இதெல்லாம் ஒரு அழகா அல்லாவுக்கு விருப்பமான பேர். அல்லாவுக்கு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய பெயர்கள் தான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பேர். எனக்கு அல்லாவுக்கு அடிமைன்னு நமக்கு பேரை சூட்டிக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அல்லாவுக்கு. அதனால நம்ம அப்துல்லா அப்துல் ரஹ்மான் வைக்கிறோம். இந்த மாதிரி பெண்களுக்கு என்ன செய்யணும், அப்துக்கு பதில் அமத்துன், அமத்துண்டா அடிமை பெண், அப்துண்டா அடிமை ஆண், அப்துல்லாண்டா அல்லாவுடைய அடிமையான ஆண் அர்த்தம், அமத்துல்லாண்டா அல்லாவுடைய அடிமையான பெண் அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சுக்கலாம். இது ஒரு மாத்திரு கம்பல்சரியா மாத்த வேண்டிய பேர். எது இது? சிர்க் வைக்கிற பேர். அதே மாதிரி இது அரபில் எப்படி சொல்றா, தமிழ்ல சொல்றதா இருந்தா நாகூர் பிச்சைன்னு பேர் வைக்கலாம். நம்ம ஆள் வைக்கிறான்ல நாகூர் பிச்சைன்னு என்ன அர்த்தத்தில் வைக்கிறான், நாகூர்ல அடங்கி இருக்கக்கூடிய அவரு பிச்சையாக இந்த குழந்தைய கொடுத்தாராம். நாகூர்ல போய் நேர்த்தி கடன் பண்ணிடுவாங்க, நேர்த்தி கடன் பண்ணோன்னா இந்த குழந்தை உண்டாயிரும். உண்டானவன என்ன செய்யறான், நாகூர்ல அவருக்கு பிள்ளை இல்ல, அது இவனுக்கு வழங்க அவருக்கு பிள்ளை இல்ல, அடங்கி இருக்காரு பாருங்க, அவருக்கு யார் வீட்டு பிள்ளை பக்கத்தில் அடக்கி வச்சிருக்காங்க யூசுப் சொல்லி, அவர் பிள்ளை இல்ல, அது அவருக்கு பிள்ளை கைது வழங்காம என்ன செய்யறான், இவர் நாகூர் பிச்சை மொய்தீன் பிச்சை பேர். அது எப்படி மொய்தீன் பிச்சையாகவும் அல்லா பிச்சைன்னு சொல்லி பரவாயில்ல, அர்த்தம் இருக்குது. அல்லாவால் பிச்சையா வழங்கப்பட்டவர் சொல்லி சதக்கத்துள்ளான்னு வைக்கிறாங்க, சதக்கத்துள்ளான் அல்லாவுடைய சதக்கா பிச்சை, சதக்கத்துள்ளாங்கிறாங்கல்ல, அது ஒரு அர்த்தம் இருக்கு. அல்லாவா சதக்காவா கொடுத்துருக்கான், அல்லாவா பிச்சை போட்டிருக்கான் நமக்கு அப்படின்னு சதக்கத்துள்ளான், அதுக்கு அல்லாவுடைய பிச்சைன்னு அர்த்தம். இவன் என்ன பண்றான், அந்த சதக்கத்துள்ளாவுக்கு போல சதக்கத்து நாகூருங்கிறான், நாகூர் பிச்சைன்னு பேர் வைக்கிறான். அதே மாதிரி மைதி பிச்சைங்கிறான், அல்லது என்ன செய்யறான், தாசன்கிற சேர்த்துக்கிறான், அந்த தாசன் இந்த தாசன் அப்படின்லாம் என்ன செய்யறான், சேர்த்துக்கிறதெல்லாம் பாக்குறோம். தாசன் அடிமையான அர்த்தம், நபிதாசன் வைக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் பேர் வைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரோட சேர்த்து அப்துல் முகமது பேரு. இந்த கூத்தாண்டு பார்த்த தஞ்சாவூர் ஜில்லாவில போனீங்கன்னா அப்துல் முகமது நிறைய இருக்கும். ரசூலுல்லாவே தன்னை அப்துகுன்னு சொல்ல சொல்றாங்க கலிமாவுல. நம்ம கலிமா சொல்லும் போது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு, முகமது வந்து அல்லாஹ்வுடைய அப்துன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கலிமா சொல்லணும் அப்படி சொன்னதான் முஸ்லீம் ஆவான் ஒருத்தன். அப்ப அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறான் அப்துல் முகமது. ஏன்னா முகமது அல்லாவா? அல்லாவுடைய 99 பேர்ல முகமது ஒண்ணா? இல்ல, முகமதுனா ரசூலுல்லாவை தான் குறிக்கும். ரசூலுல்லாவுடைய ஒரு ஹலீல்னு வச்சுக்க, ஒரு நண்பர்னு வச்சுக்க, ஹபீபு முகமதுன்னு வச்சுக்க அர்த்தம் இருக்குது. முகமது நேசிக்க கூடியவன், அதெல்லாம் தப்பு இல்ல. அப்துல் முகமது எப்படி வைப்ப, முகமதுக்கு எப்படி நீ அடிமையா இருப்ப, இது வழங்க மாட்டேங்குது. இதே அசர் தான் அவங்க வைக்கிறார். இந்த நாகூர் பிச்சையை வச்சவர் அசர்த்து தான், அதே மாதிரி மைதீன் பிச்சை வைக்கிறவர் இவரா தான் இருக்காரு, அதே மாதிரி அப்துல் முகமது பேர் வைக்கிறவரு அசர்த்தா தான் இருக்காரு. அப்ப இந்த மாதிரியான சிர்க்குடைய பெயர்கள் சுருக்கி சொல்ல போனா அல்லாவுக்கு இணை வைக்கிற பெயர்கள் இருக்குமையானால் அடிமை, தாசன்,
அந்த மாதிரி சேர்த்து வச்சோம்னு சொன்னா அதை வந்து உடனடி இமீடியட்டா என்ன செய்யணும் மாத்தணும். அதோட ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பேர்லயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 வெறுப்பான பேர் எதுன்னு கேட்டா மலிக்குல் அம்லாக், மன்னருக்கு மன்னன், அரசருக்கு அரசன் அப்படின்னு பேர் வைக்கிறான. இவன் தான் மகா கெட்ட பேர் படைச்சவன் என்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மன்னருக்கு மன்னர், அரசருக்கு அரசர், மலிக்குல் அம்லாக் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேர் வைக்க கூடாது. ஆனா இவன் சாகுல் அமீதுன்னு பேர் வைக்கிறானே அதுக்காக அர்த்தம். ஆமா விளங்க வச்சுட்டு இருக்கான் பேர் என்ன சாகுல், என்னடா சாகுல் ஹமீது, சாகுல் ஹமீது என்ன அர்த்தம், ஹமீதுன்னு அல்லா, ஹமீதுன்னு அல்லாவுடைய பேர்ல ஒரு பேரு, சாகுனா ராஜா, ஹமீதுக்கு ராஜா, அல்லாவுக்கு ராஜா மாய் வரும். அடப்பாவே அல்லாவுக்கு அடிமையா இருக்கக்கூடிய நீ அல்லாவுக்கு அரசன் பேர் வைக்கலாமா? சாகுல் அமீதுக்கு அது அர்த்தம், அல்லாவுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு, மன்னருக்கு மன்னர் இருக்கிறதே ரொம்ப கோபம் வருதுன்னு சொன்னா நீ அல்லாவுக்கு ராஜான்னு பேர் வைக்கிறிய, என்ன என்ன அர்த்தத்தில் வைக்கிற அந்த பேரை சூட்டினவன் எவன், ஒரு மூளை உள்ள ஒருத்தன் சூட்டிருப்பானா? அவருக்கு பேர் சாகுல மீது இல்ல, அவர் பேர் அப்துல் காதர், நாகூர்ல அடங்கியிருக்கிறார் அவர் பேர் சாகுல மீதா, அவர் பேர் அப்துல் காதர், நாகூர்ல அடங்கியிருக்கிறாருங்கிறாங்க அவர் பேர் அப்துல் சாகுல மீது கிடையாது, இவங்க அவருக்கு வச்ச பேரு சாகுல மீது, அதையே அவர் பேர் நினைச்சுக்கிட்டவே என்ன செய்யறான் இவன் அந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறான். சாகுல் ஹமீது சாகுன்னா உங்களுக்கு தெரியல, சாகுனா என்னங்க, சாகு ஜஹான், ஜஹான்னா உலகம், சாகு ஜஹான்னா உலகத்துக்கு அரசன் அர்த்தம், ஷாஜஹான் சொல்றீங்கல்ல, ஷாஜஹான்னா சாண்டா அரசன் அர்த்தம். அப்ப அதே மாதிரி சாகுல் ஹமீதுனா ஹமீதுக்கு சாகு மன்னர் ராஜா, அப்ப பாதுஷாண்டாலும் ஷாண்டு சொன்னாலும் ராஜாண்டு அர்த்தம். அப்ப அல்லாவுக்கு ராஜான்னு பேர் வைக்கிற அல்லா நீங்க உண்டு, அப்துல் ஹமீது மாத்திக்கிறங்க, யாருக்கா சாகுல் ஹமீது இருந்தா சாகு இடத்துல எதை போட்டுக்கிறங்க, அப்த போட்டுக்கோங்க. ஹமீதுக்கு நீங்க ராஜாவா இருக்க முடியாது, அவனுக்கு அப்தானா இருக்க முடியும், அவனுக்கு அடிமையா இருக்க முடியுமே தவிர அவனுக்கு யார் ராஜாவா இருக்க முடியாது. அதனால சாகுல மீது பேர் இருந்தா பயங்கர அல்லாஹ் கடும் கோபம் உண்டாகக்கூடிய பேர் அது, உடனே அப்துல் ஹமீது என்ன செய்யணும் மாத்திக்கிறனும். இது இது மாதிரியான பெயர்கள் வந்து தவிர்ப்பது அவசியம். இன்னும் சில பெயர்கள் இருக்கிறது தவிர்ப்பது நல்லது, பச்சை அவனு குற்றம் கிடையாது. அதாவது என்ன பேரை கண்டிப்பா தவிர்க்கணும், அல்லாவுக்கு போட்டி போடக்கூடிய பெயர்களா இருக்குமே ஆனால் அல்லாவுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வேற மனுஷனுக்கோ அல்லது வேற பொருள்களுக்கோ வேற சக்திகளுக்கோ, லாத்து உஸ்ஸா மனாத்து அப்படி எல்லாம் இருக்கு சிலைகள் வச்சிருந்தாங்க, அதுகளுக்கோ அடிமைன்னு சொல்லி சேர்த்து பெயர் வச்சார்களே ஆனால் அந்த பெயர்கள் கட்டாயம் மாற்ற வேண்டிய பெயர்கள், கண்டிப்பா மாற்றணும். ஒரே ஒரு அளவுகள் அதுதான் நாகூர் பிச்சை எல்லாமே வந்துருது. இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா அதன் கருத்து ஒரு கேலிக்குரியதா இருக்குது, ஒரு அசிங்கமா இருக்குது, அடுத்த ஆட்கள் அந்த பண்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பேரா இருந்தா தவிர்ப்பது நல்லது, அதனுடைய அல்லாவுக்கு இன வைக்கிற மாதிரி இல்ல. ஆனா என்ன இருக்குது, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மன நிறைவு தரக்கூடிய பேராக இல்ல. அப்படிப்பட்ட உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், ஒரு ஆளுக்கு என்னன்னு பேருன்னு கேக்குறாங்க, அவர் சொல்றாரு முர்ருங்கிறாரு, முர்ருனா கசப்பு, இது ஒரு பேரா கேக்குறாங்க, கிடையாது இதை செஞ்சா பாவம் கிடையாது, இது ஒரு பேரா, நீ நல்ல பேரை வச்சுக்கிற வேண்டியதானே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அவர் வந்து அந்த மாதிரி பேரை செஞ்சுக்கிட்டாரு மாத்திக்கிட்டாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு பேர் இன்னொருத்தருக்கு பேர் ஆசி பாவி குற்றவாளியின் அப்படின்னு சொல்லி தன்னைத்தான பாவின்னு சொல்லிக்க கூடாது, தன்னைத்தானே பரிசுத்தவான்னு சொல்லிக்க கூடாது, இஸ்லாத்துல தன்னைத்தானே பாவின்னு சொல்றதும் தப்பு. அப்ப பாவின்னு ஒரு ஆளுக்கு பேரு, என்ன பாவி வேற பேர் உனக்கு கிடைக்கலையா, இது மாத்திக்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு அசிங்கமான ஒரு அருவறுப்பான அர்த்தம் தரக்கூடிய பெயர்களா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி வச்சிருக்கிறாங்க, அது கட்டாயம் நீங்க விளங்கிட கூடாது. ஏன் கட்டாயம் விளங்க கூடாதுன்னு சொல்றேன்னா, அப்படி எல்லாத்துக்கும் மாத்தல, எத்தனையோ பேருக்கு நல்ல அர்த்தம் இல்லாம இருந்து மாத்தாம விட்டுருக்காங்க, மாத்தாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுருக்காங்க. அதுக்கு சான்றா பாக்குறாருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய பாப்பா அப்பாஸ் தெரியுமில, அப்பாஸ், அப்பாஸுக்கு என்ன அர்த்தம், அப்பாஸுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, அப்பாஸ் அந்த கட்டுக்கட்டுப்பானவர் அர்த்தம், முடி பயங்கரமா கெல்லு முள்ளு ஒடிக்குமா மூஞ்சில, அந்த மூஞ்சி உள்ளவருக்கு பேர் தான் என்னது அப்பாஸ், அப்பாஸ்னா மூஞ்சி எப்போது கடுப்பா வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், இப்படி அவருக்கு பேரை வச்சுட்டாங்க அப்பாஸ் அவருக்கு அவங்க பேர் வச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தல, கட்டாயமா இருந்த மாத்திருப்பாங்க, அப்துல் சம்ஸ் மாதிரி அப்துல் காபா மாதிரி இருந்தா அப்பவே மாத்தி விட்டுருப்பாங்க. இது ஒரு அட்வைஸா சொன்னதுனாலதான் அப்பாஸ் கடைசி வரைக்கும் அப்பாஸ் இருந்தார். இந்த அப்பாஸ் வேற ஆளுக்கா இருந்தா ரசூலுல்லாஹ் தெரியாது சொல்லி, அப்பாஸ் தெரியாம இருக்குமா,
ரசூலுல்லா பெரியத்தாவுடைய பேரை ரசூலுல்லாவுக்கு தெரியாம இருக்குமா? அவங்க